வாங்க கௌரி சமையலறையில இன்னைக்கு குச்சி கிழங்கு பொரியல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். குச்சி கிழங்கு, கப்ப கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது நாங்க சேலம்ல வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது சேலம்ல நிறைய கிடைக்கும். இந்த கிழங்கு வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இத வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு தாளிச்சுட்டு சாப்பிடலாம். இது வந்து பொரியல் மாதிரி சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம், இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை தாளிச்சும் சாப்பிடலாம். வருஷம் ஃபுல்லா சேலத்துல வந்து கிடைக்கும். ஆனா இது வந்து புரட்டாசி ஐப்பசி மாசம் வர கிழங்கு, அதாவது இந்த அக்டோபர் நவம்பர்ல வர கிழங்கு தான் வந்து நல்லா வேகும்னு சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு தான் வேக வைக்கிறதுக்கு வாங்குவாங்க. மத்த டைம் வருஷம் பூரா வர கிழங்கு வந்து அந்த மாவு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்க சேலத்துல வந்து அந்த மாவு மில் நிறைய இருக்கு, இந்த கிழங்குல இருந்து செய்யற மாவு மில்லு. அதனால வந்து அந்த கிழங்கு வேகாது. இந்த டைமுக்கு இந்த சீசனுக்கு வர கிழங்கு தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி தோலோடு வரும். இதை வந்து தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நம்ம தோல் எடுத்துடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த கிழங்கு. இந்த தோலை வந்து இப்படி லைட்டாக கத்தி வச்சு லைனாக இப்படி கீறிக்கோங்க. மேலே ஒரு தோல் மாதிரி இந்த ப்ரௌனாக ஒரு லேயர் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒரு லேயர் இருக்கும். ரெண்டுமா சேர்த்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி கீறி விட்டதை இப்படி உரிச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே இப்படி உறிஞ்சு வந்து உள்ள வந்து கிழங்கு அப்படியே முழு முழுன்னு இருக்கும். இந்த மாதிரி இந்த தோல் அப்புறம் இந்த லேயர் அதுவும் சேர்த்து எடுக்கணும். லைனா கோடு போட்டா ஈஸியா இப்படி எடுத்துடலாம். பீலர் வச்செல்லாம் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி லைனாக இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச் கேப் விட்டு விட்டு ஒரு கத்தி வச்சு இப்போ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு கோடு இந்த கோடுக்கும் நடுவில் எடுத்தீங்கன்னா இப்படி ஈஸியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக எல்லாமே சீவி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குக்கரில் பத்தாதுன்னா நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கிழங்கு சீவ ஆரம்பிக்கும் போதே அடுப்பில் வந்து தண்ணி 2-3 டம்ளர் வச்சு சூடு பண்ணிட்டேன் குக்கரில். அது கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வச்சு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த 2 சத்தம் வந்து அடங்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்திருக்கு. எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க, அப்படியே அப்படியே ரெண்டா வெடிச்சிருக்கு. வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் அந்த கிழங்க. இதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் பொரியல் மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வச்சுட்டு இப்படி ரெண்டா உடைச்சிங்கன்னா நடுவுல இந்த மாதிரி ஒரே ஒரு குச்சி இருக்கும். இதை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்ச குச்சி கிழங்கு வந்து இப்படி உடைச்சிங்கனாவே ரெண்டா உடைஞ்சிரும். ரெண்டா நாளும் உடஞ்சிரும். நடுவுல ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெந்திருக்கும், அதனால இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிட்டேன். நான் ஒரு 3 பீஸ் கட் பண்ணேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கிழங்கு. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து 2-3 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். ஃப்ரையாகி வரும்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சாலும் அது தண்ணி வடிச்சு விட்டதுனால அந்த உப்பு பத்தாது. அதனால கொஞ்சம் சால்ட் போட்டு இந்த பெசரிக்கலாம். இந்த கிழங்குல நல்லா இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் இப்போ நம்ம இந்த உப்பு போட்டு பெசரி வச்ச கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நல்லா இந்த வெங்காயம் கிழங்குலாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி விட்டு இப்போ நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம், வேணா அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இருக்குது சால்ட்டு. இது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அந்த காரம்லாம் உள்ளே பிடிச்சி வரும். சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான இந்த குச்சி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.